வெல்கம் டு லிரிக்ஸ் தமிழ். நான் உங்க பத்மப்ரியா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து அடையும். இன்னைக்கு நானே ஓனா எழுதின ஒரு சில கவிதைகள் அண்ட் ஒரு சில புகைப்படங்கள், அத்தோடு நான் ஒரு பாட்டும் பாட போறேங்க. பாட்டு பாட போறேன்னு சொன்னோடனே வேற லெவல்ல பாடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு சுத்தமா பாட வராதுங்க, ஏதோ என்னோட ஒரு சிறிய முயற்சி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனிதா மனிதா வாழ்க்கையை கற்றுக்கொள், மானுட பிறவியே வாழ்க்கையை புரிந்து கொள். வாழ்வது ஒன்றும் எளிதல்ல, வாழும் போது சுகமல்ல, வாழ்ந்து பாரது கடினமல்ல. மாணவ மணிகளை கல்வியை கற்றுக் கொள்ளுங்கள், கல்வியை கற்பது கடினமல்ல, கற்கும் போது கற்பனை அல்ல, கற்ற பின்னது பாடமும் அல்ல. வாழ்க்கை அதுதான் உனது வாழ்க்கை. தோல்வியை கண்டு கண்ணீர் விடாதே, அது உப்பு நீரை போன்றது, எவருக்கும் பயன்படாது. அத்தோல்வியே உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கே. இருளை கண்டு அஞ்சாதே, அதுவும் இறைவன் படைத்ததே. எதற்கு நீ உறங்கிவிட்டு மறுநாள் காலையில் உன் பணியை சுறுசுறுப்புடன் செய்வதற்கே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாதே, இறைவன் அதை படைத்ததற்கு காரணம் நிச்சயம் அதை நீ கடந்து வருவாய் என்று எண்ணியே. கடினம் முடியாது, வலிக்கும், வேதனையாக இருக்கும் என்று எண்ணி உன் பணியை நீ செய்யாமல் இருக்காதே. அப்படி செய்தால் உன் பணியை செய்ய தடையாக உள்ளவை உன்னை அதன் இருப்பிடமாக மாற்றிக்கொள்ளும். கடினம் அல்ல, முடியும், வலிக்காது, வேதனையாகவும் இருக்காது என்று எண்ணி உன் பணியை நிறைவாக செய். அப்படி செய்தால் நன்மை, புகழ், இன்பம், மகிழ்ச்சி ஆகியவை அதன் இருப்பிடத்திற்கு உன்னை அழைத்துக் கொள்ளும். கண்டு இருப்போம் தோல்வியை, தினமும் வினவி இருப்போம் மனதில் கேள்வியை, ஏன் இன்னும் அடையவில்லை வெற்றியை? நிச்சயம் அடைவாய் ஒரு நாள் வெற்றியை. அவ்வெற்றி உன்னிடம் கேட்கும் ஒரு வினாவினை, இனி நீ என்ன செய்ய போகிறாய் இந்தியாவினை? வருங்கால இளைஞர்களின் பதில், எழுச்சி பெற்றே அடைந்தோம் தோல்வியினை, பயிற்சி பெற்றே வினவினோம் மனதில் கேள்வியினை, முயற்சி பெற்றே அடைந்தோம் வெற்றியினை, இந்தியாவின் மீது வைப்போம் பற்றினை. எழுச்சி, பயிற்சி, முயற்சி இம்மூன்றையும் கொண்டு இந்தியாவை பெற வைப்போம் பாராட்டினை. நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன என்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகளுக்கு ஏற்ப தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்போம். கல்வி என்பது மனிதனின் சாதியை பார்த்தோ, நிறத்தை பார்த்தோ, மதத்தை பார்த்தோ, அழகை பார்த்தோ வருவதல்ல. கற்க வேண்டும் என்ற மனிதனின் மனதை பார்த்தே அது வருகின்றது. அறிவு திறமை என்பது பிறவியில் வருவதல்ல, நாம் சாதிக்க வேண்டும் என்ற மனம் வரும்போது அது நம்முள் பிறக்கின்றது. நாம் கிராமத்தில் இருந்தாலும், நகரத்தில் இருந்தாலும், படித்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும், படிக்காத குடும்பத்தில் இருந்து வந்தாலும், அனைவராலும் வெற்றி அடைய முடியும். நீயாக இருந்தாலும் உழைப்பால் அறிவால் வெற்றி அடையலாம். சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி நமக்கே. நன்மையை செய் ஃபர்ஸ்ட், உடனே வீட்டுக்கு வருவார்கள் கெஸ்ட். எதையும் செய்யாதே வேஸ்ட், ஆண்டவர் உங்களுக்கு வைப்பார் டெஸ்ட். நீ என்ன செய்ய போகிறாய் நெக்ஸ்ட், நீ என்ன செய்தாலும் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.